صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله لي على وقتك نينا الله لي كلامي نلبيت بيت نام ما مدركينه الله رب العالمين دولة هتلي وعالم كالة هتلي نام يحولي وعالم ويند ميتة الله ها نمك تندي ترمرين مولي ما ها فرمانا صلى الله عليه وسلم أرسل مولي ما ها نمك تقولي تريندا ஆஹந்த வரிசையிலே அல்லாஹுடைய திருநாமங்களை திரு கலிமாவை நாம் கூறும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பல நாட்களாக வரிசையாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினத்திலே சலாம் என்ற அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருப்பெயராக வைத்திருக்கக்கூடிய சலாம் என்ற வார்த்தையை பற்றி நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே சலாம் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை என்பதை நாம் முதலில் விளங்க கடமைப்பட்டவராக இருக்கின்றோம். இப்போ சலாம் என்பது சாந்தி தரக்கூடியவன் என்ற அர்த்தமும் உண்டு, சாந்தியை பெற்றவன் என்ற அர்த்தமும் உண்டு. அப்போ இரண்டு விதமாக நாம் அதை வைக்கலாம். சாந்தி கொடுக்கக்கூடியவன் என்று நாம் பார்க்கும்போது, சாந்தி அளிக்கக்கூடியவன் என்று நாம் பார்க்கும்பொழுது, உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளோ சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து, சோதனையிலிருந்து நிம்மதியை தரக்கூடியவனாக, சாந்தி தரக்கூடியவனாக, அமைதியை தரக்கூடியவனாக இருப்பது ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அவனை தவிர வேறு யாரும் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்க, வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேலோட்டமாக வேண்டுமானால் நீக்குவதற்கு ஏதாவது ஒரு ஆறுதலான வாழ்க்கை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதனால்தான் ஹதீஸில் யாராவது மரணித்தவர்கள் இழப்பை, பெரிய இழப்பை அடைந்தவர்களை பற்றி பார்க்கும்பொழுது, அவர்களை பார்க்கும்பொழுது வார்த்தைகளால் நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நமக்கு மார்க்கும் சொல்லுது. மௌத்தா போனவங்க வீட்டுக்கு போய் நாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இழப்பை, யாராவது குடும்பத்தில் மரணித்தார்கள் என்று சொன்னால் அது அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அப்போ அந்த இழப்பை அடைந்த போய் நாம் எப்படி என்ன சொல்லணும், அவர்களுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலான, அதாவது மௌத்தா போன கொண்டு வந்து நிறுத்த முடியாது நம்மால், அப்போ உயிரோடு கொண்டு வந்து நிறுத்துவதோ, அல்லது மௌத்தா போனவர்கள் எந்தெந்த வேலைகளை அந்த குடும்பத்திற்காக செய்து கொண்டிருந்தார்களோ அதை நம்மாலேயும் செய்ய முடியாது கண்டிப்பாக. ஆனாலும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கண்மணி நாராயணசாமி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதே போல ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோயாளியை பார்த்து அந்த நோயை நாம குணப்படுத்த முடியாது. நிறைய டாக்டர்கள் நாம சொல்லலாம், நீங்க அந்த டாக்டர் பாருங்க, இந்த டாக்டர் பாருங்க, அந்த வைத்தியம் பண்ணுங்க, இந்த வைத்தியம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனா லேசா காய்ச்சல் வந்துட்டா அவர் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளை பார்த்து அவ்வளோ அற்புதமான ஆலோசனைகள்லாம் அள்ளி கொடுப்பாங்க, ஆனால் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ சொல்லக்கூடியவர்கள் நிறைய ஆலோசனைகளை சொல்லுவார்கள், அவர்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஆலோசனைகள் எல்லாம் அவருக்கு பயன் தருமா என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து தான். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதியை தரக்கூடியவன் யாரு, ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். வேறு யாருனாலும் நிம்மதியை கொடுக்க முடியாது. ஆனாலும் ஆறுதலான வார்த்தைகளை, மௌத்தா போனவங்க ஏதாவது இழப்புகள், மௌத்தானவர்கள் மட்டுமல்ல ஏதாவது இழப்புகளை அடைந்தவர்களுடைய அவர்களை பார்க்கும்பொழுது, அடைந்தவர்களை பார்க்கும்பொழுது நாம் என்ன செய்யணும், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களது மனதுக்கு லேசான ஆறுதலை உண்டாக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஆறுதலைத்தான் சொல்ல முடியுமே தவிர அதற்கு முழு பரிகாரத்தை நாம் செய்துவிட முடியாது. அப்போ அந்த வரிசையை பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ஏற்ப சோதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து அவனை சரிபடுத்தி முழுமையாக்கி வெளியிலே கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும், நமக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வின் புறத்தில் தான் நாம் நெருங்க வேண்டுமே தவிர, நாம் வேறு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அல்லாஹ்வை நெருங்காமல் செய்யக்கூடிய எந்த காரியமோ நமக்கு கண்டிப்பாக நிம்மதியை கொடுக்காது. அல்லாஹ் குர்ஆனில் எந்தெந்த இடங்களில் நிம்மதியை பற்றி சொல்கின்றான் என்று நாம் பார்க்கும்பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை ஜிக்ரில்லா தத்மா இன்னுல் குலூப் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறார். அப்போ அதா அறிந்து கொள்ளுங்கள், பிசிக்கிறில்ல அல்லாஹ்வை நினைவு கொள்வதை கொண்டுதான், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டுதான் சத்தும இன்னல் குலூப் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அதைத்தான் நாம் இத்தனை நாட்களாக, பல நாட்களாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கடந்த ஒரு மாத காலமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலியமாக, அல்லாஹ்வை நினைப்பதன் மூலியமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதைத்தான் நாம் பார்த்துட்டு வரோம். அப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல், அல்லாஹ்வை நாம் நினைத்து பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது கண்டிப்பாக கிடைக்காது என்பதை நாம் உலகத்தில் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு பாட்டு தான் அழைக்கும்போது அந்த யா என்ற
வார்த்தையை போட்டு அழைக்கும் பொழுதுதான் அல்லாஹவே அழைக்கக்கூடிய வார்த்தையாக அது அமையும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது சாந்தியை தரக்கூடியவனே சாந்தியை தரக்கூடியவனே என்ற அர்த்தம் வரக்கூடிய யா சலாம் யா சலாம் என்று நம்ம அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மன சங்கடங்கள் எல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை ஆறுதலான வாழ்க்கையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திலே கண்டிப்பாக கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னொரு இடத்திலே இப்படியும் சொல்கின்றார். அப்போ இந்த சலாம் இந்த வார்த்தை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் சொல்கின்றார். ஒன்று இந்த இடத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தத்தமையின் குழு நிம்மதி எங்கே கிடைக்கும் சாந்தி எங்கே கிடைக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்வது மூலமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இன்னொரு இடத்திலே நாம் பல மற்ற இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது சலாமுன் அழைக்கும் நீங்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்வீராக என்ற வார்த்தையை சலாம் அதாவது சலாம் சொல்கின்றோம் அல்லவா இந்த சலாத்தை தான் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு என்ன செய்து தருகின்றார் பதிவு செய்து கொடுக்கின்றார். அப்ப அல்லாஹ்வின் கோலத்திலிருந்து உண்டான சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் என்ன செய்யணும் சலாம் சொல்கின்றோம். இந்த சலாம் என்ற நாம் சொல்லிக் தரக்கூடிய சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த சலாம் இருக்கின்றது இது குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றார். ஒரு இடத்திலே சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான் சொருக்கவாசிகள் நரகவாசிகள் ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போயிடுவாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு மதில் சுவரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எழுத்தியிருப்பான். அப்போ ரொம்ப தூரத்துக்கு இருக்க ஒரு இடத்துல சுவர்களுக்கும் அந்த சுவருக்கு மேலாக நரகவாசிகள் என்ன செய்வாங்க நரகத்தில இருந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பார்கள் சொருக்கவாசிகளை. சொருக்கவாசிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை கூப்பிடுவாங்க நீங்க என்ன செய்யறீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ்வின் கோலத்திலிருந்து யார் சொல்லுவா நரகவாசிகள் சொருக்கவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க சலாம் சொல்லி நீங்க எப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆனது என்பது அவர்கள் சொருக்கவாசிகள் சொருக்கத்திற்கு சென்ற நிலையை பற்றி யார்கிட்ட கேட்பாங்க நரகவாசிகள் சொருக்கவாசிகள்கிட்ட கேட்பாங்க என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லலாம். இன்னொரு இடத்துல ரபியை பார்த்து ஹபீபை பார்த்து ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார் உங்களிடத்தில் முஃமின்கள் யாராவது வந்தா நீங்கள் இது இதாஜாக்கள் முஃமினான இதாஜாக்கள் அல்லது முஃமினான பியாயாத்தினா ஃபகுல் சலாமுன் அலைக்கும் கத்தபரபுக்கும் அல்லாஹ் சொல்கின்றார். உங்களிடத்தில் ஈமான் கொண்டவர்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னாக்கா நபியே நாயகமே நீங்கள் சலாமுன் அழைக்கும் அவர் மீது நீங்கள் என்ன செய்யுங்க சலாமுன் அழைக்கும் என்று நீங்கள் சலாம் சொல்லுங்க சொல்லிவிட்டு கதபா அழைக்கும் ரகமா உங்கள் மீது அல்லாஹ் விதித்தது நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார் என்று ஆறுதலான வார்த்தையை எப்படி சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றார். நீங்கள் ஒரு தவறை செய்துவிட்டு அறியாமையின் காரணத்தினால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க அந்த பாவத்தை செய்த பிறகு உடனே ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக உங்களை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக உங்களுக்கு நிம்மதி ராகத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஆறுதலான வார்த்தையை முஃமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். இன்னொரு இடத்துல வஸீக அல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா என்ற வசனத்தில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவார்கள் நரகவாசிகள் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்ற வசனங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசிகளை மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய நேராளியான சொர்க்கத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டு நன்மைகளை கொடுத்துவிட்டு நன்மையின் கூறியை கொடுத்துவிட்டு தன்னுடைய லிகா என்று சொல்லக்கூடிய நேரடி தண்ணி செலுத்த அல்லாஹ் காட்டுவான் சொர்க்கத்தில். அப்போ சொர்க்கத்தில் காட்டும் பொழுது அந்த சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க அல்லாஹ்வை பார்த்த அந்த இன்பத்திலேயே பேரின்பம் என்பது அதுதான் அல்லாஹ்வை பார்ப்பது என்பது பேரின்பம் உலகத்தில் யாருக்கும் அது கிடைக்காது. நாளை மறுமையில் சொர்க்கத்திலே உயர்ந்த நிலையிலே தான் அல்லாஹ் அதை கொடுப்பான். அப்போ அவசிய கல்லதின தக்கவர் அப்பகம் இல ஜன்னத்தின் சுமரா அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ சொர்க்கத்தின் பக்கம் அந்த மக்களை சொர்க்கவாசிகளை இழுத்துட்டு போகணும். அப்போ சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போகும்போது மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் வாங்க உங்களுடைய சொர்க்கத்திற்கு நீங்கள் வாருங்கள் உங்களை வரவேற்கின்றோம் என்று சொர்க்கவாசிகளை மக்கள் எல்லாம் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க சொர்க்கத்திற்கு முன்னால் நின்று வரவேற்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ இந்த மாதிரி சலாமன் அழைக்கும் என்ற வார்த்தை குர்ஆனிலே சலாம் சொல்வதற்காக அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹுடைய நிம்மதியும் சாந்தியும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்ற அர்த்தம் தான் வரும் வேற எந்த அர்த்தமும் வராது. அப்போ ஒரு மனிதனுக்கு நாம் என்ன செய்யணும் யாரை நம்முடைய முஸ்லீம் அதனால் நம்ம நேற்று தினத்திலே சொன்னோம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாரை கண்டாலும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கு சலாம் அலைக்கும் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை. அதற்காக அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி என்ன செய்யக்கூடாது நாம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் மூமின்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லும் பொழுது நாம் அப்படி சொல்லக்கூடாது. சலாம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம் நேரம் பார்த்தால். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் தெளிவாக நாம் அந்த அலிப் லாம் என்று சொல்லக்கூடிய அரபி வார்த்தையை சேர்த்துத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான வழிகள். அப்போ இது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மற்றவர்களுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியவன் அமைதியை கொடுக்கக்கூடியவன் என்ற அர்த்தங்களை கொண்ட வார்த்தை. அப்போ இதில் இரண்டாவது வகையும் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் ரபுல்
ஆலமீன் சாந்தியை பெற்றவன். அப்படியே அர்த்தம் வரும். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மக்கள் எல்லாம் அவனை குறைய சொல்வதை விட்டும், குறைகளை கேளு கிண்டல் பரிகாசம் செய்பவர்களை விட்டும் அல்லாஹ் சாந்தியாக இருக்கின்றான், அமைதியானவனாக இருக்கின்றான், சாந்தியை அவன் பெற்றவனாக இருக்கின்றான், எந்த விதமான குறைகளும் இல்லாத நிலையிலே அவன் இருக்கின்றான் என்று அர்த்தமும் வரும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கும் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கின்றார்கள், தியாமத்தினால் வரை அல்லாவை குறை சொல்லக்கூடியவர்கள் இருந்துதான் இருப்பாங்க. அல்லாவை குறை சொல்லாதவர்கள் உலகத்தில் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்ப அதற்குத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்களுக்கு விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகின்றான். நாம அடிக்கடி ஓதிட்டே வரக்கூடிய சூரா என்ன, சூரத்தில் இஹ்லாஸ், குலுல்லா சூரா. குலுல்லா சூராவுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமது, லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃவன் அஹத். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அற்புதமான வார்த்தையை நாம் சிந்திக்கணும். அப்போ அல்லாஹ் யாருக்கும் பிள்ளைகளாக குழந்தைகளாக அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகளும் கிடையாது. இதுதான் சுருக்கமான வார்த்தை. இந்த வார்த்தையை வேற எந்த விஷயத்திலும் நம்ம அரபிய இலக்கணத்திலே பார்க்கும்போது இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், குர்ஆனை போன்ற வார்த்தைகள் வேறு எந்த லாங்குவேஜிலையும் பார்க்க முடியாது என்பதாக சொல்லுவார்கள். அவ்வளவு அற்புதமான வார்த்தையை ஒரே வரியிலே அல்லாஹ் முடிக்கின்றான். ஒரே ஆயத்து தான், லம் எலிது வலம் யூலது வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக துணையாக யாருமே கிடையாது என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்துகின்றான். அப்போ மக்கள் எல்லாம், அன்றைய காலத்து மக்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களை ரசூலாக அல்லாஹ் அனுப்பிய சமுதாயம் என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வாக கடவுளாக ஆக்கிட்டாங்க. அப்போ இது மாதிரி இதற்கு முன்னால் வந்த சில நபிமார்களுடைய கூட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்போ உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் தூங்கி அடிச்சு உசுரோட வந்தாங்க. அதை பார்த்து விட்டு அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, தௌராத்துல மனப்பாடம் செஞ்ச நாளே பேத்துல இவர் ஒருத்தர் தான் ரொம்ப முக்கியமான ஆளா ஹயாத்தா இருக்கிறார் என்பதற்காக, அவர் 100 வருஷம் தூங்கி எழுந்து உயிரோடு எழுந்து வந்த காரணத்தினால அவர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி குறைகளை விட்டும் அல்லாஹ் சாந்தியானவன், நிம்மதியானவன், சாந்தியை பெற்றவனாக இருக்கின்றான் என்ற குறைகள் இல்லாத நிலையில உயர்ந்தவனாக அவன் இருக்கின்றான், பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் என்ற அர்த்தமும் சலாம் என்பதற்கு வரும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நாம் உலகத்திலே வாழும் காலகட்டத்திலே எதை கேட்கின்றோமோ அதைப்படி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு.